வணக்கம் நண்பர்களே, கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பை கிங்வெல் சேனல்கிற சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கங்க. வணக்கங்க. உங்கள் பேர்? பேர் அன்புக்கரசு. எந்த ஊர் இது? கொட்டவாடி. எந்த மாவட்டம்? சேலம் மாவட்டம், ஆத்தூர் தாலுக்கா. ஆத்தூர் தாலுக்கா. நீங்கள் குதிரை வளர்த்திட்டு இருக்கீங்க? குதிரை வளர்த்திட்டு இருக்கோம். இதுக்கு சின்ன வயசுலேருந்து குதிரை வளர்த்துறது. வேற என்ன காலில் மாடு வளர்த்துறீங்களா? மாடு இருக்குது. மாடு இருக்கு, மாடு நிறைய இருக்குது. மாடு வளர்த்துவேன், குதிரை வளர்த்திட்டு இப்போ வாங்குவேன். வாங்குவீங்க? இது வந்து உங்கள் ஆர்வம் பண்ணிருக்கீங்க? அஞ்சூர் இந்த வருஷம் விற்கிறது கொண்டு போவேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இது போட்டு துடைக்கிறோம், பிரஷ் போட்டு துடைக்கிறோம். அது இரும்புல ஏதோ வச்சிருக்கீங்களா? இதுதான் பேர் கரால். கரால் போட்டு தேய்க்கிறது. எதுக்கு? அழுக்கு வரும். அழுக்கு முடி எல்லாம் கொட்டிக்கும், மயிரெல்லாம் கொட்டி சுத்தமா இருக்கும். இது எத்தனை நாளைக்கு அந்த மாதிரி பண்ணுவீங்க? டெய்லி சுத்தம் பண்ணும். டெய்லியா? ஆமா, டெய்லி சுத்தம் பண்ணாதான் நல்லா இருக்கும். இப்ப அந்த முடியெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது அதெல்லாம் அப்படியே கத்திரிக்கோல கட் பண்ணி. எவ்வளவு நாளைக்கு ஒரு அந்த மாதிரி கட் பண்ணுவீங்க? பாஞ்சு நாள், ஒரு மாசம் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம எப்படி முடி கட்டிக்கு சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். இது பண்ணலாம் என்ன ஆகும்? இது பண்ணா சுத்தமா இருக்கும், நல்லா அழகா இருக்கும். இப்ப டெய்லி இதுக்கு எக்ஸசைஸ் கொடுப்பீங்களா? ஆமா ஆமா. எவ்வளவு நேரம்? பயிற்சி ஒரு மணி நேரம் போய், ஒரு 5 மைல் போயிட்டு வந்தோம்னா. இது வண்டியில கட்டிட்டு போவீங்க? லேக்ல கட்டி போட்டோம்னா சுத்தமா இருக்கும். அடம் பண்ணாது, நல்லா இருக்கும். டெய்லி வந்து வண்டியில கட்டி ஆகணும்? டெய்லி இல்ல, வாரத்துல 2 நாள், 3 நாளைக்கு கட்டுவோம். எக்ஸசைஸ் கொடுத்தே ஆகணும். ஆமா, இல்லைன்னா அடம் பண்ணும். இது ஏற்கனவே உங்ககிட்ட இருந்ததா? என்கிட்டே இருக்குது. எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? இப்ப இந்த திருவண்ணாமலை வந்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. அங்க மேயுதுங்களா? அந்த இது அதெல்லாம் இப்ப வாங்கி ஒரு 20 நாள் ஆகுது. இது வாங்கினீங்களா? அதுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க? அதுக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். என்ன பயிற்சி கொடுப்பீங்க? வண்டி லேக்ல, வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். லேக்லாவிலயா? ஆமா, லேக்ல. எவ்வளவு நாள் இந்த மாதிரி பயிற்சி கொடுப்பீங்க? அது ஒரு மாசம். ஒரு மாசம் கொடுத்தா ரெடி ஆகிக்கும். லேக்ல ரேஸுக்கு? ஆமா ஆமா. சரி. நீங்க இந்த மாதிரி அப்பப்ப குதிரை குட்டி வாங்கி பயிற்சி கொடுத்து வித்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா. இது உங்களுக்கு தொழில்? எத்தனை வருஷமா செய்றீங்க? இது 40 வருஷமா செய்யறோம். வந்து கொஞ்சம் மினுமினு இருக்குது. நீங்க தேய்ச்சி துடைச்சதுக்கு அப்புறம்? துடைச்சது நல்லா சுத்தமா இருக்கும். வயசு எப்படி பாப்பீங்க? வயசு இப்படி பல்ல திறந்து பாப்போம். வயசு 6 ஆறாம் பல்லு முளைக்குது. கீழே பல்லு, மேலையும் பல்லு. கிழங்கு பக்கம் புதுவா குதிரை, புதுவா சேர்ந்து ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் குதிரை. பால் பல்லு விழுந்துருச்சு. பால் பல்லு விழுந்து முளைச்சிச்சு. இப்பதான் சேர்ந்து புதுவா குதிரை. புதுவா இப்ப என்ன வயசு இருக்கும்? இது வயசு 6 வயசு இருக்கு. 6 வருஷம். 6 வருஷம் வயசுக்கு தகுந்த வேலை. ஆமா ஆமா. இது இப்ப சுழில என்னென்ன சுழி சொல்லுங்க? 9 சுழி இருக்குது. இங்க 2, இங்க 1. நீங்க இது என்ன சொல்லி? நெத்தியில் இருக்கிறது. இது தர்மசுழி. தர்மசுழியா? தர்மசுழில என்ன பண்ணும்? நெத்தியில இருக்குது, நல்லா சுழி சுத்தமா இருக்கும். அப்புறம் வேற என்ன சொல்லி? இது மஸ்தகம். மஸ்தகம் 2 கரெக்டா, இங்க 1, இங்க 1. ஓ, இந்த இதுக்கு காது கிட்ட இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. மஸ்தகமா? மஸ்தகம் 2 சுழி. அப்புறம்? அப்புறம் இங்க கீழே பறவை இருக்குது. இதுல இருக்கா? இதுல இருக்குது. இது ஒண்ணு, அதே மாதிரி இது ஒண்ணு ஜோடியா. அந்த முன்னங்கள்ல இங்க இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு. இது வந்து பறவை. பறவை சொல்லி. அப்புறம்
இது இது என்னன்னு சொல்றதுன்னு ஒண்ணு புரியல. இங்க ஒண்ணு, இங்க ஒரு சுழி இருக்கு, இங்க ஒண்ணு, ஒண்ணு, அப்புறம் இங்க ஒன்று இருக்கான். மொத்தம் 9 சுழி இருக்குது. இது அங்க ஒன்று இருக்கு, அதே மாதிரி அங்கேயே இருக்கு. இந்த பக்கம் எதுவும் பண்ணாரு, உதைக்காது. இந்த இங்க ஒண்ணு, அப்புறம் உள்ள ஒண்ணு, உள்ள இருக்குது தெரியாது. ஓகே ஓகே. இங்க ஒண்ணு, இந்த சுழிக்கு என்ன? 9 சுழி, 9 சுழி சுத்தம், 9 சுழி சுத்தம். எது நல்ல சுழி, எது எது கெட்ட சுழி? எல்லாமே இதுல நல்ல சுழி. இல்ல இதுல நல்ல சுழி, கெட்ட சுழினா எது எது கெட்ட சுழி? கெட்ட சுழி பூரா சுழி, கந்த பாம்பு, எச்சா சுழி, மறுபடி கால விலங்கு சுழி, எல்லாமே கெட்ட சுழி. கொடமேல கூட, கொடமேல கூட அதுவும் கெட்ட சுழி. அதெல்லாம் இல்ல இதுல. ஒண்ணும் பண்ணல, அதுல ஒரு 10 குதிரை வாங்கி ஓட்டிவிட்டா எந்த சுழி வேணாலும் வாங்கலாம், வாங்கி ஓட்டலாம். அதெல்லாம் தப்பு இல்ல. நான் எந்த சுழி வாங்கினாலும் தப்பு இல்ல. நம்பிக்கைதான் வந்து சுழி நல்ல நல்லா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் குதிரை சுழி தப்பான குதிரை தான் அதிக சவாரி பண்ணும், ஓடும், நல்லா ஓடும், அதிக சவாரி. உங்களுக்கு எத்தனை வருஷமா இதுல அனுபவம்? இதுல வந்து 45-50 வருஷமா அனுபவம். 50 வருஷமா. குதிரை எங்க வாங்குவீங்க? குதிரை நானு இது வந்து பெங்களூர்ல வாங்கினது, பெங்களூருக்கு அந்தாண்ட சிந்தாமணியில வாங்கினது. இது இது சிந்தாமணியில வாங்கி திருவண்ணாமலை கொண்டாட சொல்லி எடுத்துட்டு வந்துட்டேன். குட்டியா? எத்தனை மாச குட்டி? 3 குட்டி. என்ன விலைக்கு வாங்கினீங்க? அப்பி 12,000. 12,000. சரி சரி. 3 குட்டி வாங்கின. இப்ப உங்ககிட்ட வந்து எவ்வளவு நாள் ஆகுது? இப்ப வந்து 2.5 வருஷம் ஆகுது. 2 ஆகுது. 4 குதிரை வச்சிருந்தீங்க? 4 குதிரை இல்ல, 2 குடுத்துட்டேன். நேத்து குடுத்துட்டேன். நேத்து ஒண்ணு, முந்தாள் நாள் ஒண்ணு குடுத்துட்டேன். இப்ப இது ஒன்று இருக்கு, இன்னொன்று இருக்கு. மேட்ச்ல போயிட்டு, மேட்ச்லுக்கு போயிருக்கு. ஓகே ஓகே. இப்ப இது இது நீங்க என்ன பண்ணுவீங்க? குட்டியை வாங்கினீங்க, அப்புறம் இத வாங்கி வளர்த்தி ரேஸுக்கு ரெடி பண்ணி நானே ஓட்டுவேன், இல்லைன்னா வித்துருவேன். எப்படி ரெடி பண்றது? என்ன பண்ணுங்க? ரெடி பண்ணா கொள்ளு, கேரட்டு, பீட்ரூட்டு, பெரிச்சம்பழம், அப்புறம் வந்து முந்திரி பிஸ்தா எல்லாம் கொடுத்தாதான் ஓடும். தினைக்கும் கொடுப்பீங்களா? தினமும் கொடுத்தாதான் குதிரை சவாரி பண்ணும். 10-20 குதிரை கூட சண்டை செய்யணும்னா நல்லா வளர்த்தா தான் ஓடணும், நல்லா ஸ்பீடு பண்ணும். இதுக்கு பயிற்சிக்கு என்ன பண்ணுவீங்க? பயிற்சி கசக்கு வாரத்தில் 2 கசக்குவேன். வண்டி ஓடில ஓட்டு 20 மைல், 30 மைல் போயிட்டு வரணும். ஓடும் ஓடும். ஓகே 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 ஓகே. இப்ப இது 50 வருஷமா இந்த தொழில் செஞ்சு நம்ம பரம்பரையா வச்சிருக்கோம். வேற எங்க குட்டி வாங்கினா மடி போய் வித்துட்டு தூரமா போய் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வருவீங்க? வாங்குறப்ப சுழி எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்து பயிற்சி பண்ணி வைப்பேன். மடி வாங்கிட்டு போயிடுவாங்க. டெய்லி எவ்வளவு கொள்ளு கொடுப்பீங்க? டெய்லியும் காலையில 1 கிலோ, சாயங்காலம் 1 கிலோ, ஒரு குதிரை. இப்ப இது எத்தனை வருஷம் கழிச்சு விற்பீங்க? இது இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க, விலை வந்தா வித்துருவோம். வயசு வந்து பொறுத்தெல்லாம் இல்ல, குதிரை வளர்ச்சி பொறுத்து வயசு பல்லு பட்டாலும் படலனாலும் வாங்கிட்டு போடுவாங்க. நல்லா ஓடுனா, ஒழுக்கமா ஓடுனா வாங்கிக்குவாங்க. பல்லு படுறதுல எவ்வளவு நாள் ஆகும்? பல்லு போட 2.5 3 வயசுக்குள்ள பல்லு போட்டுரும். பல்லு இந்த பால் பல்லு விழுந்து விழுந்து பல்லு ரெண்டு பல்லுன்னு அர்த்தம். என்ன குதிரை வாங்குறதுன்னு என்னென்ன பாக்கணும்? இந்த நல்ல சுழி எல்லாம் பாக்கணும், அப்புறம் ஓட வச்சு பாக்கணுங்களா? ஓட இல்ல, குதிரை பார்த்தாவே எது ஓடும் ஓடாதுன்னு எங்களுக்கு தெரியும். சரி சரி. இந்த முடியெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களே பண்ணீங்களா? நாங்களே கட் பண்ணிக்கோ. இது முன்னாடி வெள்ளை கட்டுறது, கட்டி வைக்கிறது, காலை கட்டி தான் எடுத்து காலை தூக்கினா தூக்கும், கட்டி லாடத்தை கட்டிக்கிட்டு மறுபடியும் பின்னாடி கட்டிக்கிட்டு தான் நம்ம வேலை செய்யணும். ஆமா ஆமா. இல்லாட்டி நகர்ந்துகிட்டே இருக்கும். நகர்ந்து தூர ஒதுங்கி ஒதுங்கி போவோம். குதிரை வளர்த்தது என்ன லாபங்க? குதிரை வளர்த்துல நம்ம ஜோக்கு ஜோக்கு குதிரை வளர்த்தி வச்சிருப்பேன், விலை வந்தா விற்பேன், இல்லைன்னா நான் ஓட்டிட்டு இருப்பேன். இது வந்து உங்களுக்கு நம்ம ஒரு அதே ஒரு மாமூலா வச்சிருக்கிற போல. எப்படி மாடு ஆடு வளர்த்துறாங்களோ அது மாதிரி குதிரை வளர்த்துறது உங்களுக்கு தொழில், தொழில அனுபவம் நல்ல. லாடம் கட்டுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும்? எல்லாமே தெரியும். நாம மருந்து கிருந்து கொடுக்கறது எல்லாமே. என்னென்ன மாதிரி நோய் வரும்? நோய் வந்து குதிரை இப்ப இப்ப ஆத்தூர் போயிட்டு வந்தேன் இன்னைக்கு, குதிரை சுவந்தாப்புலேருந்து மருந்து கொடுத்தேன். என்ன மருந்து? திருச்சி மருந்துன்னு. திருச்சி மருந்து, நாட்டு மருந்து. நீங்களே செய்யறத வாங்க? செய்ய இல்ல, நாட்டு மருந்து
இஞ்சி பெருங்காயம் எல்லாம் ஒரு செலவு பண்ணி இப்ப ஒரு சின்ன சின்ன செலவு பண்ணி இப்ப வைத்தியம் பண்ணி இப்ப செஞ்சேன். செஞ்சு சோந்தாப்புல இருக்குது குதிரை கொடுத்தீங்க. இப்ப குடுத்துட்டு இருக்கு சாய்வா வச்சிருக்கணும் இல்லையா? ஆமா சாய்ச்சி வச்சா நேரம் வச்சா உசுப்பு போயிடும். உசுப்புல போய் இறங்கினா அப்புறம் நொண்ட ஆரம்பிக்கும். சாய்ச்சி வச்சு அந்த வெளியில இந்த பக்கம் அடிக்கிற பாக்க இந்த லாடம் கட்டாம ஓட்டினா என்ன ஆகும்? லாடம் கட்டா குழம்பு தேஞ்சி ரத்தம் வந்துடும். ஓட முடியாது. ஓட முடியாது. சீக்கிரம் தேஞ்சு போயிடும் கால் பாதம். கால் கால் பாதம் வந்து லாடம் இருக்கிறதுனால லாடம் தேஞ்சு போயிடுது. லேட்டுக்கு குதிரை ஓடாது. ஓடாது. குதிரையில் என்னென்ன கலர் இருக்கு? குதிரையில் வெள்ளை கருப்பு சம்மன். குதிரை ரகம் கும்மித்து கரு அப்ளேக்கு அப்படி இப்போ இது இருக்கு. இது என்ன கட்டி வார என்ன இனம்லாம் சொல்கிறேன். குதிரை என்ன? சம்மன். இது சம்மன்னா? இது பேர் சம்மன். சம்மன்னா என்ன அறிகுறி? அறிகுறினா இந்த அயல் வெள்ளை. இது வெள்ளை வால் லேச வெள்ளை. இந்த இதுல முதுகு அந்த திமிர் இதுல கொஞ்சம் வெள்ளையா இருக்குது. வெள்ளை அது சம்மண். அது பிளஸ் வால்ல கொஞ்சம் வெள்ளை இருக்கு. வெள்ளை இருக்கு. அந்த கூர் காலில் போட்டு கிழிச்சிடாம இருக்கிறதுக்காக தேய்ச்சி விடுங்க. இதுல கிழிச்சிடும் அதனால தேய்ச்சி விட்டா குட்டி நிறைய பேர் கேட்டாங்க. எடுத்துட்டேன் குட்டியை கொடுத்துட்டேன். தாய் கத்திட்டு இருக்கு. கெடுக்க பொங்கிட்டே வந்து குட்டி போடுது. அது இல்லை இல்லையா நான் வாங்கிட்டு இருந்து குட்டியில் குட்டி போட்டு வாங்கிட்டு கேரட். இப்போ குதிரைக்கெல்லாம் தீவனம் கொடுப்பேன். நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? இந்த பையில் மாட்டி விட்டா சாமிங்க பார்க்கலாம். இருங்க. இந்த பை இது என்ன பை? இது கொள்ளு வைக்கிற பை. கொள்ளு வைக்கிற பை. இது பிளாஸ்டிக் கட்டிருக்குது. ரெண்டு மடக்கி கட்டியாச்சு. வச்சு கட்டி மாட்டி விட்டா சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டுக்குமா? மாட்டி விட்டா சாப்பிட்டு. ஏன் சாடியில் மாட்டுக்கு மாதிரி சாடியில் வைக்க? அதெல்லாம் வைக்க மாட்டோம். இதில் தான் இப்படி தான் மாட்டி வைப்பா. சிந்தாது சிந்தாது வந்து அப்படியே சாப்பிட்டுக்கோ. பில்லு பில்லு போட்டாக்க? பில்லு அப்படியே போட்டா பில்லு போட்டுங்க சாப்பிட்டுக்கோ. இப்போ இந்த இது கொள்ளு கொள்ளு அரிசி இந்த மாதிரி தானியத்தை வந்து இந்த மாதிரி வச்சுருவீங்க? வச்சுருவோம். சிந்தாத திங்கும். ஓ சரி சரி. உங்கள் ஓட்ட தான் கடிவாளம் போட்டு இதெல்லாம் சேனல்லாம் வச்சுருக்கீங்க? ஆ எல்லாம் இருக்குது. இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பதிவிடுங்க. அப்போதான் உங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரிய வரும். நன்றி.